எந்த மாதிரியான ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் இந்த டைமில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. ஸோ ஹாலில் ஏசி இருக்கணும், வீட்டில் ஒய்ஃபை இருக்கணும், இது ரெண்டு இருக்க மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம்னு வைங்களேன். போனோன்னா மச்சான் பாஸ்வேர்ட் சொல்கிறா அப்படின்னு கேட்டு மொபைலில் போட்டு மொபைலில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கலாம். சம்ம வெயில் அப்படின்னு ஒன்று ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து வாப்பா வெயிலில் வந்து இருந்தால் குடிக்கிறதுக்கு மோர்னு கொடுத்தாங்கன்னு வைங்க, அவள் தான் ரிலாக்ஸாக செட்டில் ஆகலாம். சூப்பர்ப்பா, நம்ம நினச்சது நடந்துச்சுன்னு இருக்கும். எல்லாமே எனக்கு நடக்குதுப்பா, ஆனால் டைம் பாஸ் மட்டும் ஆகலைன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். ஸோ அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்கள் லைஃபே மாற்றுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஷோ ஆரம்பிக்க போதே நம்ம ஷோக்கு பேர் டைம் பாஸ். இருக்குமோ ஒரே எக்ஸ்பிரஷனு, ஒரே மாதிரி மூமெண்ட்டு, ஒரே டைலாக் டெலிவரி. ஆனால் ஓடுதுப்பா அவர் படம், அப்படியே ஓடிடும், சேஃப் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வரும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படியே பரவாயில்ல பாரு, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிறன்ற ஃபீல் இருக்கும். ரெண்டாவது படம் மூணாவது படத்தில் பார்க்கும்போது பரவாயில்ல டான்ஸ் கற்றுக்கிட்டீங்களே சூப்பர் சார் கலக்குறீங்கன்னு இருக்கும். நாலாவது படத்தில் சார் காமெடி உங்களுக்கு நல்லா வருது சார். அஞ்சாவது ஆறாவது படத்தோட இன்டர்வியூ கொடுக்கும்போதுப்பா என்னப்பா இன்டர்வியூவில் கவுண்டர்லாம் போடுறாரு, ஹீரோவாக ஃபுல்லாக உருவாயிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு படங்களே பயங்கர சூப்பரான சேஞ்சஸ் கொண்டு வந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். இன்னையிலேருந்து டிவி ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையும் நம்ம பேட்டி தான், அப்புறம் அப்படியே பெரிய இல்லை எல்லாமே. ஃபஸ்ட் படத்தில் சந்தானமோடு சேர்ந்து காமெடி பண்ணார், இன்றைக்கெலாம் இன்டர்வியூ வந்தால் தனியாகவே போட்டு காமெடி பண்ணி கலாச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். டைமிங்கில் கவுண்டர் சூப்பர் சார் நீங்கள் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் மனிதன் படம் பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் நடிச்சதெல்லாம் காமெடி அப்படி இப்படி தான் இருந்தது, கொஞ்சம் சீரியஸான படம் மாதிரி இருக்கு. ஏன்னா பேனர் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் கிளாஸில் ஒரு டீ கிளாஸ் வச்சு அப்படியே உத்து பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த சைடில் வேறு கோட்டு, ஒரு மிடில் கிளாஸ் லாயரு எப்படி ஒரு கேஸை வாதாடி ஜெயிக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள் தாண்டி வர்றாரு, அதுக்கு அந்த பொண்ணு அதை ஹன்சிகா தான் வந்து முறப்பண்ணா வராங்க மனிதன் படத்தில் உங்களுக்கு. ஸோ ஹன்சிகா எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களால தான் சிக்கலேவா, இப்படியாகப்பட்ட விஷயங்கள் டீல் பண்ணுற படம் தான் மனிதன். ஐ திங்க் இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஹன்சிகா உதயநிதியோட சேர்ந்து நடிக்கிற ரெண்டாவது படம் இது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹன்சிகா யாரான ஒருத்தரோட ஒரு படம் நடிச்சாங்கன்னா டக்குனு உடனே அடுத்த படமும் கமிட் ஆகிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங், நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க. சரி ரொமான்டிக்கான ஏதாவது சீன்ஸ் இருக்குமானா அந்த அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை சார்ன்றாங்க. மனிதன் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். அதே நிறைய பேருக்கு ஷாக்கு. நான் உதயநிதி ஸ்டாலின் படம்னா ரெண்டு விஷயங்கள் மாறாமல் இருக்கும், ஒன்று சந்தானம், இன்னொன்று ஹாரிஸ் ஜெயராஜ். ரெண்டுமே இல்லையப்பா அப்படின்னா இப்போ உதயநிதி அவர்களுக்கே காமெடி காமெடிலாம் வந்துச்சு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் சந்தானம் வந்து சைடு ஹீரோவாக பிஸி ஆகிட்டார், அதனால் இவர் தனியாக வந்தார். மியூசிக் அப்படின்னு ஏன் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கக்கூடாது, சந்தோஷ் நாராயணன் போடுமே போட்டால் பாட்டு எப்பயும் போல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆல்ரெடி ரெண்டு பாட்டு சந்தோஷ் நாராயணனே பாடியிருக்காரு, போய் வாழணும்னு ஒரு பாட்டு, அது செம்ம ஹிட்டு. அப்புறம் பிரதீப் அவர் ஒரு சூப்பரான பாட்டு பாடியிருக்காரு, அதுவும் அல்டிமேட் ஹிட்டு. படத்தினுடைய டேரக்டர் அகமது லாஸ்ட்டாக என்ட்ரன் ரூம் பொண்ணுங்க ஒரு படம் எடுத்தார். இப்போ அந்த படம் நம்ம பார்த்தோன்னு வைங்களா டக்கு நம்ம கனெக்ட் ஆகும், சார் நம்ம செட்டு மாதிரி இருக்கல, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தங்கும்போது இப்படி தான் இருக்கும்ல அப்படின்னு ஃபீல் வரும். இப்போ எங்கள் அப்பா பார்த்தாருன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் இப்படி தான் இருந்தோம்ல அப்படின்ற ஃபீல் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஜாலியான செம்ம கலர்ஃபுல்லான படம், அப்படி படம் எடுத்த அகமது இப்போது லைட்டாக கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லைங்க, இது ஜனரஞ்சகமான படம் நீங்கள் பாருங்களேன்னு இருக்கார். எப்பா நம்மளே இவ்வளோ நேரம் பேசியிருந்தா எப்படி படம் சம்மந்தப்பட்ட யாருனா பேசினா நல்லா இருக்குமேனிங்கன்னா பேசுவாங்க பாருங்கள். சக்தி யசரணர் நாலே பக்கத்துக்கு 40 மிஸ்டேக், அப்பீலுங்கிறதுக்கு ஆப்பிள் அடிச்சு வச்சுருக்கீங்க, ப்ராசிக்யூஷனுக்கு ப்ராஸ்டியூஷன் போட்டிருக்கீங்க. என்னென்ன பண்ணுகைக்கு அப்புறம் பார்த்த உடனே உதய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் படத்தை. அதனால் வந்து அவர் வந்து பார்த்து ரெண்டாவது நாளே ஆஃபீஸில் கூப்பிட்டு என்னை கமிட் பண்ணிட்டார். டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.